வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனேட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் பாலத்தை அமைக்கும் திட்டம் ஆரம்பம். இலங்கையின் திவால் நிலைக்கான காரணத்தை ஆராய விசேட குழு. இலங்கை தனக்கான வாய்ப்பை பயன்படுத்தவில்லை, உலக வங்கி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உரிமம் பெற்ற அனைத்து வங்கிகளுக்கும் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கொள்கை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுகின்றமைக்கு அமைய கடன் வட்டி வீதங்களை உடனடியாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கு மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடன் வட்டி விகிதங்கள் போதிய அளவு குறைக்கப்படாவிட்டாலோ அல்லது தாமதம் ஏற்பட்டாலோ இது தொடர்பில் மத்திய வங்கி நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற உள்ளதாக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்காக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவுக்கான விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி 13வது திருத்தம் குறித்தும் ஜனாதிபதியிடம் கலந்துரையாடியமையை அடுத்தே குறித்த கூட்டம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கும் பாலத்தை அமைக்கும் திட்டம் குறித்து நாடாளுமன்றமும் நாடாளுமன்ற தெரிவு குழுவும் முன்மொழிவை வழங்கும் என இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் புதுடில்லி விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இந்தியாவின் வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருந்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான படகு சேவையை தொடங்குவதற்கு ஜனாதிபதி முன்மொழிந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் வாகனங்களையும் கொண்டு செல்ல தரைவழி பாதையை அமைக்க வேண்டிய அவசியம் குறித்து இந்திய தரப்பு முன்மொழிந்திருந்தது. இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் அது தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்கு விசேட தெரிவு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை பொருளாதார ரீதியில் திவால் நிலைக்கு சென்ற காரணங்களை கண்டறிய பல்கலைக்கழக பேராசிரியர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நாடாளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது. நிதி வாங்குரோத்து நிலை தொடர்பான தெரிவு குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் இது குறித்து அனைத்து பல்கலைக்கழகங்களின் பொருளாதார துறை பேராசிரியர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் வாங்குரோத்து நிலைக்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதே தனது குழுவின் முதன்மையான நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இவ்வாறானதொரு நிலை ஏற்படாதவாறு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பரிந்துரைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அதிகமான அளவில் ஏற்றுமதி திறன்கள் உள்ள போதிலும் அது உரிய முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை என உலக வங்கி தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஏற்றுமதி மூலம் பெறக்கூடிய கணிசமான வருவாயினை இலங்கை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி ஃபாரிஸ் ஹெடாட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான மூலக்கூறுகள் இருந்தும் அது உரிய முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள இலங்கை கடந்த ஒரு வருடகால பகுதியில் சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில மாத கால பகுதியில் குறிப்பிட்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையினை பெறும் தன்மையை இலங்கை கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உலக வங்கியின் வதிவிட பிரதிநிதி ஃபாரிஸ் ஹெடாட் சேவோஸ் வலியுறுத்தியுள்ளார். இரு தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் இந்திய இலங்கை உறவுகளை மேம்படுத்தி இலங்கையின் அபிவிருத்தி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே ஜனாதிபதியின் வேலை திட்டமாகும் என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் உலகின் மிகப்பெரிய பொருளாதார பிராந்தியங்களில் ஒன்றான இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அபிவிருத்தி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்பார்ப்பாகும் எனவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று உலகில் எந்த ஒரு நாடும் தனித்து முன்னேற முடியாது,
உலகிலுள்ள அனைத்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் பிராந்திய கூட்டாண்மை மூலம் அந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய எதையும் ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கமோ ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாழும் மக்கள் அண்மை காலமாக பொருளாதார நெருக்கடியில் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் நாட்டில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாவனை, சிறுவர் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, கலாச்சாரம், சீர்கேடுகள், வாழ்வெட்டு கலாச்சாரங்களின் என தலை விரிதாடுகின்றன. அந்த வகையில் மத தலைவர்களின் கலாச்சார புரல்வுகள், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகின்ற போதைப் பொருள் மற்றும் மது பாவனை போன்றன சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது. இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய இலங்கை காவல்துறை என்ன செய்கின்றது? காவல்துறையின் கடமை என்ன? நாட்டில் சட்டம் இருக்கின்றதா? இவ்வாறான பிரச்சனைகளால் நாடு எங்கு போக போகின்றது? இவ்வாறான கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுவதில் நியாயம் இருக்கின்றது? இந்த நாட்டிலே சரியான முறையில் சட்டம் இருக்குமாக இருந்தால் இதுபோன்ற கலாச்சார சீர்கேடுகளும் வன்முறைகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது. இதில் முக்கியமான ஒரு விடயம், இந்த நாட்டிலே நீதித்துறைக்கு எதிராக சிலர் செயற்படுகின்ற போது இங்கு சட்டம் சரியாக இடம்பெறுவதை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பாக போதைப் பொருள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு எப்படி வருகின்றது என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அநேகமாக கடல் மார்க்கமாக வருவதாகவே அறியக்கூடியதாக உள்ளது. அதற்கு அண்மை காலங்களாக கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் சான்றாக உள்ளது. இப்படியான போதைப் பொருளினால் நாட்டில் வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல, கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படுவதோடு மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் முதலில் சட்டவிரோத பாவனையில் உள்ள போதைப் பொருட்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு துணை போகின்ற சக்திகளை கட்டுப்படுத்துமிடத்து போதைப் பொருள் பாவனைக்கு முடிவு கட்ட முடியும். அத்துடன் போதைப் பொருள் பாவனை மட்டுமல்ல, வாழ்வெட்டு கலாச்சாரம், சட்டவிரோத துப்பாக்கி பிரயோகங்கள் என்பனவும் இடம்பெற்று வருகின்றன. இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது மக்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இவ்வாறான செயற்பாடுகள் சிறுவர்களை உடல் உள ரீதியான பாதிப்புகளுக்குள்ளாக்குகின்றது. நாட்டின் சட்டங்களை மிகவும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாத்திரமே இவ்வாறான வன் செயல்களை கட்டுப்படுத்த முடியும். தேர்தல், வெளிநாட்டு நிதி என கவனம் செலுத்தும் அரசு இந்த பிரச்சனை தொடர்பில் அதன் பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கும் மக்களின் எதிர்காலத்தை எப்போது மீட்கப் போகின்றது என பொறுத்திருந்து பார்க்கலாம்.